ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்யாஸ்ரீ சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரசப்பொடி வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கப் துவரம்பருப்பு நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க அப்புறம் சீரகம் நூற்றி எண்பது கிராம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க தனியாக ஒரு கப்பு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அடுத்து மிளகு நூறு கிராம் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா படபடன்னு புரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி மிளகை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அடுத்து விந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா கலர் கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க மிளகா இருபது கிராம் நல்லா அதையும் வறுத்தெடுத்துக்கோங்க அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா முத்தின கருவேப்பிலையாக இருக்கணும் அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க வறுத்து எல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா அது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரசப்பொடி ரெடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ